டோக்கன் நம்பர் 110. சொல்லு ஜி, நீங்க வரத்துக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க. இந்த கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு எங்க அக்கௌண்ட்ல போறேன்னு சொன்னீங்க. இந்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வழங்குற திட்டம் இவ்வளவு ஏஞ்சி எங்க ஊர்ல வெள்ளம் வந்திருந்தப்ப கூட அந்த நிவாரணம். நீ தானே டோக்கன் நம்பர் 110? கவுண்டர் நம்பர் 4 போ. டோக்கன் நம்பர் 110. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். நான் புலிப்படையில் பயிற்சி எடுத்த புலி. இன்னொரு தடவை சொல்லுங்க. நான் புலிப்படையில் பயிற்சி எடுத்த புலி. ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் ப்ளீஸ். நான் புலிப்படையில் பயிற்சி எடுத்த புலி. எப்படி சிரிச்சோம் பாத்தீங்களா? இது தாங்க ட்ரைனிங். ரொம்ப நன்றி. சிரிச்சு சிரிச்சு கண்ணுல தண்ணியே வந்துருச்சு. தம்பி இங்க வாப்பா, அடிக்க வர மாட்டேங்க வாப்பா. இன்னொரு தடவை சொல்லு. நான் புலிப்படையில் பயிற்சி எடுத்த புலி. பிளாக் காமெடி, பிளாக் காமெடி நல்லா கேள்விப்பட்டிருக்க. எப்படிப்பா இப்படி உனக்கே சிரிப்பு வர மாதிரி இருந்து சிரிக்காம பேசுற? மறுபடியும் சொல்லு, அது எங்க 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 ட்ரைனிங் எடுத்த? நான் புலிப்படையில் பயிற்சி எடுத்த புலி. என்னப்பா நீ? சரி, இதை பத்தி பேசலாம். வணக்கம், எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமுத்தி ஆதரவு கொடுங்க. அண்ணாமலை, நீ போலீஸ் ட்ரைனிங் எடுத்தவன், நான் போராளிகிட்டே ட்ரைனிங் எடுத்தவன். எப்படி எங்க அண்ணா சீமான் சிரிக்காம சொன்னாரு பாத்தீங்களா? இதுக்குத்தான் ட்ரைனிங் எடுக்கணுங்கிறது. சரி சீமான், கொஞ்ச நேரம் ஓரமா உட்காருங்க. முதல்ல உங்க தம்பி கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ தம்பிகளா, உங்க சீமான் போராளிகிட்ட ட்ரைனிங் எடுத்தவரு. எங்கெங்க எப்படி எப்படி ட்ரைனிங் எடுத்தாரு அப்படிங்கறத நான் சொல்லல, அவரு சொன்னதை தான் சொல்ல போறேன். மொதல் ட்ரைனிங் என்னன்னு தெரியுமா? முதல் ட்ரைனிங், இருட்டுல சிங்களவன் ஆள் இருக்கிற இடம் தெரியாம குண்டு வெடிச்சிட்டு இருப்பான். அப்பதான் நம்ம போய் சீமான லைட் அடிச்சு வாங்கன்னு வரவேற்கணும். அப்பவும் அவன் எங்கெங்கயோ தான் குண்டு வெடிச்சிட்டு இருப்பான். இப்படி இருட்டுல எங்க குண்டு போடுறோன்னு தெரியாம குண்டு போட்டுட்டு இருந்த சிங்களவனுக்கு லைட் அடிச்சு காமிச்சாலும் இங்க குண்டு போடக்கூடாதுங்கிற ட்ரைனிங் தான் எடுத்தாரு. போராளி கிட்ட ட்ரைனிங் எடுத்தானாமா? முதல்ல போராளினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்க ஊர்ல ஒரு வாரம் தண்ணி வரலன்னு வச்சுக்கோங்களேன், எங்க ஊர் பொம்பளைங்கள்லாம் சேர்ந்து குடத்தை எடுத்து நடு ரோட்ல உட்காந்துருவாங்க. பின்னாடி 100 வண்டி, முன்னாடி 100 வண்டி நிற்கும். போலீஸ் வந்து எந்திரிக்க சொல்லுவாங்க, எந்திரிக்க மாட்டாங்க. அப்பவும் தண்ணி வேணும் தண்ணி வேணும் தான் கத்திட்டு இருப்பாங்க. உச்சி வெயில் மண்டைய பொழக்கும், அப்படி கத்தி கத்தி தொண்டை தண்ணி வறண்டாலும் தண்ணி வேணும்னு தான் கத்துவாங்க. எல்லா அரசு அதிகாரிகளும் அந்த இடத்துக்கு வந்து தண்ணி வந்துருமா, நீங்கெல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சமாதானப்படுத்தி அனுப்புவாங்க. அதுல ரெண்டு பொம்பளைங்க மயக்கம் போட்டே விழுந்துருவாங்க. இது சாதாரண தண்ணிக்கான போராட்டத்திலேயே இவ்வளவு கஷ்டம் இருக்கு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, போராளிகிட்ட ட்ரைனிங் எடுத்ததா சொல்றீங்க? அப்படி என்ன ட்ரைனிங் எடுத்தீங்க சாரு? உங்க போராட்டம் என்னன்னு சொல்லட்டுமா? ஒரு 50 இட்லி சுட்டு வச்சிருப்பாங்க மிஸ்ஸஸ் பிரபாகரன். அந்த இட்லிகள்ல ஆமக்கறி இட்லி ஏதுன்னு போராடி கண்டுபிடிச்சு எடுக்கிறவங்க தானே நீங்க? அந்த 50ல 5-6 இட்லி தான் ஆமக்கறி இட்லியா இருக்கும். அத போராடி கரெக்டா ஆமக்கறி இட்லிய கண்டுபிடிச்சு எடுத்தீங்க பாத்தீங்களா? உண்மையாவே நீங்க போராளி ட்ரைனிங் எடுத்தவங்க தாங்க. ஒரு போராளி தனக்கு முன்னாடி இருக்கிறவங்கள மட்டும் கவனிச்சுட்டு இருக்க மாட்டாங்க, தனக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கறதையும் கூர்ந்து கவனிப்பாங்க. பின்னாடி இருந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தராங்க அதையும் ஃபாலோ பண்ணணும். முன்னாடி இருக்கிற எதிரிகளையும் அவங்க மூவியும் ஃபாலோ பண்ணணும். அந்த ட்ரைனிங் எல்லாம் நீங்க பக்காவா சூப்பராகவே எடுத்திருக்கீங்க. ஒரு பெரிய தலவாழை இலை போட்டு அதுல குடல் தனியா, தலை தனியா, ஈரல் தனியா, ரத்தம் தனியா பிரிச்சு 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 வச்சிருக்காங்க. அது அதுல ஒவ்வொன்னையும் நீங்க எத்தனை தடவை எடுத்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு பின்னாடி ஒருத்தன் இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்காங்கிறத நீங்க கவனிச்சு, சரியா நோட் பண்றானாங்கிறத நீங்க கவனிச்சு பாத்தீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு போராளி ட்ரைனிங்க நினைச்சா இப்பவும் எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருதுங்க. அப்புறம் இந்த போராளி குழுக்கள் கிட்ட பெண்கள் கிட்ட எப்படி கண்ணியமா நடந்துக்கணும் அப்படிங்கிற கிளாஸும் இருக்கு. ஆனா நீங்க அந்த கிளாஸ் அட்டன் பண்ணலன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நீங்க ஃபுல் கட்டு கட்டி குப்புறப்படுத்திட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நீங்க அந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் தான் போயிருக்கணும் சீமான். அப்புறம் எதிரிய எப்படி நேருக்கு நேரு சந்திக்கணும் அப்படின்னு ஒரு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. ஆனா நீங்க விஜயலட்சுமி சென்னைக்கு வராங்கன்னு தெரிஞ்சதும் நீங்க சென்னையில இருந்து எப்படி துண்டக்கான துணியை காண ஓடுனீங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். கோயம்புத்தூர்லயும் ஊட்டிலயும் சந்து பொந்து விடாம எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருந்தீங்க, ஆனா சென்னைக்கு மட்டும் போகாம. ஆனா அந்த எதிரிய நேருக்கு நேரு சந்திக்காம வீழ்த்துற ராஜதந்திரம் உங்களுக்கு கை வந்த கலை தான்.
அதாவது தன்னோட அடுத்த தளபதிக்கெல்லாம் கால் பண்ணி பேசி, கால் மட்டும் பண்ணாம அவனோட காலில் விழுந்து பேசி, எப்படியாச்சும் அன்னைய சென்னையிலேருந்து பெங்களூருக்கு அனுப்புகிறங்கடா அப்படின்னு கெஞ்சி கெஞ்சினு கெஞ்சி, அந்த தளபதிகளும் தலைவனோட கட்டளை கிணங்க அண்ணிக்கிட்ட போய் கெஞ்சி 50,000 ரூபா காசை கொடுத்து பெங்களூருக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு ஆப்ரேஷன் சக்சஸ் அப்படின்னு அண்ணனுக்கு ஒரு மெசேஜை போட்டு விட்டாங்க. பார்த்தீங்கல்ல, அந்த மெசேஜை படித்த உடனேயும் சென்னைக்கு ஓடி வந்து பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்த பேச்சு இருக்குல்ல, அந்த ட்ரைனிங் எல்லாம் நீங்க பக்காவா எடுத்திருக்கீங்க. அடுத்த நாள் சம்மனுக்கு ஆஜராகிறதுக்காக தம்பிங்களையெல்லாம் கூப்பிட்டு, தம்பிங்களா உங்களுக்கு அடுத்த ஒரு ட்ரைனிங் தரேன், அண்ணன் போலீஸ் ஸ்டேஷன் போறேன், உங்களை நம்பிதான் போறேன், அதனால அந்த ஸ்டேஷனே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு எல்லாரும் அங்க வந்து நின்றுங்க தம்பிகளா அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லி போட்டு உள்ள போய் நின்று கெத்தா அத்தனை ஆத்து இருக்குல்ல, அந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் யாருனாலும் இந்த உலகத்துல எடுக்க முடியாது. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, இந்த ட்ரைனிங் எல்லாம் போராளி ட்ரைனிங்ல கொடுத்துருக்க மாட்டாங்களே, நீங்க இந்த ட்ரைனிங் எங்க ஸ்பெஷலா எடுத்துக்கிட்டீங்க சீமான். சோ நீங்க தான் பெண்கள் ட்ரைனிங் எல்லாம் போல, எல்லாம் அடுத்ததா அரிசி கப்பல் ட்ரைனிங் இருக்கு, அதை சொன்னா நீங்களே விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. வேணாம், அந்த கிருமத்துக்குள்ளையெல்லாம் போவேணா, நம்ம இப்போ எலெக்ஷனுக்குள்ள வந்துடலாம். இல்ல நேத்து அண்ணாமலை கிட்ட எல்லாம் சவால் விட்டீங்களே, ஏய் ஊய் ஆயினல்லா, அதுக்கு முன்னாடியே அண்ணாமலை கிட்ட பர்மிஷன்லாம் வாங்கிட்டீங்களா? தம்பி நான் அண்ணன் பேசுறேன், நாளைக்கு உங்களை பத்தி கொஞ்சம் ஓவரா பேச வேண்டியது இருக்குது, அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்களா? ஏன்னா உங்களோட ஒட்டுமொத்த லட்சியமே திமுக அழிக்கிறது தானே. பார்ட் டைம்லயே டைம் இருந்தா ஒரு 5 நிமிஷம் பாஜகவை பத்தி பேசுவேன், அதுவும் முன்னாடியே பர்மிஷன் வாங்கி இருந்தா மட்டும். இப்படிப்பட்ட ஒரு கொள்கைவாதி போராளியே நான் பார்த்ததே இல்லை. சரி இதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ வா, இந்த 500 கோடி 1000 கோடி உனக்கு தரதா சொல்லி பாஜக காரங்க சொன்னாங்கல்ல, அது யாரு? பாஜகவில இருந்து எந்த பிரிவில இருந்து யாரு வந்து உங்ககிட்ட பேரம் பேசுனா? இல்ல ஏற்கனவே வந்த சிங்கா, இல்ல அது வேற ஏதாவது மங்கா? இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த போராளிகளும் பொய் பேச மாட்டாங்க, அது தெரியுமா? ஏன்னா போராளிகளுக்கு நடுவுல கம்யூனிகேஷன் கரெக்டா இருக்கணும்னா உண்மையத்தான் பேசணும், அதிகபட்சம் அவங்க பேசிக்கவே மாட்டாங்க. இப்படி இந்த பொய் பேசுற ட்ரைனிங்க எந்த போராளி குழுக்கள் கிட்ட எடுத்தீங்கன்னு மட்டும் சொல்லுங்களேன். ஆனா இந்த 500 கோடி 1000 கோடிங்கிறதெல்லாம் பொய்யெல்லாம் கிடையாது, பேரம் பேசுறதும் கிடையாது, கண்டிப்பா இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு நீங்க வாங்கியிருப்பீங்க. ஏன்னா நாம் தமிழரோட போராட்டமே தனி அணிக்கிறது தான், இதுக்கும் தனி அணிக்கிறதுக்கு தான் பேமெண்டே தராங்க, அதுவும் டம்மி வேட்பாளர்னா எக்ஸ்ட்ரா இன்சென்டிவும் இருக்கு. நான் சொன்ன டம்மி வேட்பாளர் இந்த 40 பேர் மட்டும் இல்ல, உங்களையும் சேர்த்தி தான் சொல்லுறேன். ஆனா வாங்கின பேமெண்ட்டுக்கு வஞ்சகம் இல்லாம அண்ணாமலை என்னென்ன புகழ்ந்து பேசியிருக்கீங்க பாத்தீங்களா, ஐ அப்ரிஷியேட் யூ. அண்ணாமலை அண்ணன் போலீஸ் ட்ரைனிங் தான் எடுத்திருக்காரு அப்படின்னு, அண்ணாமலை அண்ணன் துப்பாக்கியில குண்டு போட்ட அந்த வீடியோவை தான் பார்த்தோம்ல, அந்த அண்ணனைவே ட்ரைனிங் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா ரெண்டு பேருமே நீதா ஸ்லீப்பர் செல்னு மாத்தி மாத்தி சொல்லிக்கிறீங்கல்ல, பார்க்க போனா ரெண்டு பேருமே ஸ்லீப்பர் செல் தான், ரெண்டு பேருமே ட்ரைனிங் எடுத்திருக்கீங்க, ரெண்டு பேருமே ஸ்லீப்பர் செல்லு, ரெண்டு பேருமே உண்மைய இது வரைக்கும் பேசினதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நீங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் ட்ரைனிங் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம இந்த ரெண்டு பேத்தையும் வாழ்த்தலாமே ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தெரியுமா வாழ்த்தணும், இவங்க தனியா நிக்கிற மாதிரி இவங்களை தனிச்சே நிக்க வச்சிடணும், இவங்களையெல்லாம் கூப்பிட்டு மக்கள் மத்தியில சேர்த்தவே கூடாது. சரி நம்ம சிரிச்சது போதுங்க, சீரியஸான வேலையை நம்ம செய்யணும், இந்திய கூட்டணிக்கு ஓட்டு போடணும், அதை மறக்காம செஞ்சிருங்க. நீங்க மட்டும் இல்ல, பாக்குற எல்லாத்தையுமே இந்திய கூட்டணிக்கு ஓட்டு போட சொல்லுங்க. இந்தியாவை காக்க, இந்தியாவின் ஜனநாயகத்தை காக்க இந்திய கூட்டணியை வெற்றி பெற வைப்போம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். என்னதனோ கேஸ் வாங்குற ஆபீஸ்ல இவ்வளவு கூட்டமா இருக்கு. அது கேஸ் வாங்க வந்த கூட்டம் இல்ல, பக்கத்துல கேஸ் வாங்க லோன் வாங்க வந்த கூட்டம். என்ன கேஸ் வாங்க லோனா? ஆமா, வருஷத்துக்கு 6,000 to 10,000 ரூபாய் வரைக்கும் நம்ம வீட்டு கேஸுக்கு செலவாகுது. தினசரி சம்பளம் வாங்குற நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் சொல்லு. இதை தெரிஞ்சுக்கிட்டுதான் இவங்க எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்களா? என்னத்த சொல்லு, வா போவோம். கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களிங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.